ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸை எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் 10 மலை நெல்லிக்காவை வாங்கி இதை போல் கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதை என்னால் எடுக்க முடியலங்க. கட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், இந்த மலை நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. விட்டமின் சி மட்டும் இல்லாத இதில் அயன், பாஸ்பரஸ், கால்சியம்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் வச்சும் சாப்பிட வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க மந்த்லி ஒரு 2-3 நெல்லிக்காய் வச்சும் சாப்பிட பாருங்கள். ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலாக மீடியம் சைஸ் வந்து இஞ்சி துண்டு எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து. இதில் இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு செய்கிறேன். ஸோ அதனால் எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சிட்ட பிறகு இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கசடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக அண்ட் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க. கண்டிஷனர் யூஸ் பண்ண வந்து ஃபீலிங் கிடைக்கும். ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூடங்க இந்த நெல்லிக்காய். டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த நோயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி பிடிக்கிறது, இருமல், இது போல் எதுவுமே வந்து டக்குன்னு வந்து நம்ம பாடியை வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதை போல் எடுத்து சாப்பிட பாருங்கள். இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வச்சு அதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து அதோடைய சாரெல்லாம் இறங்கிடும், மேலே அந்த கசட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் செடிங்களுக்கு கூட இதை போட்டுடலாம். இப்போது நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேங்க 2 டம்ளர் அளவுக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தேன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சில பேருக்கு வந்து நெல்லிக்காய் வந்து சாப்பிடவே பிடிக்காது. அப்படி இருக்கவங்க இதை போல் நீங்கள் ஜூஸாக செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஜூஸு. கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸு பிடிக்காதவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சிங்கன்னா. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து மழைக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் நீங்கள் இதை எடுக்கிறீங்கன்னா இது கூடவே வந்து லைட்டாக பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு சளியெல்லாம் டக்குன்னு பிடிக்காது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஆயுசு வந்து நல்லா கெட்டியாகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் குடிக்க பாருங்கள். நாங்கள் மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 times வந்து கண்டிப்பாக வந்து குடிச்சிருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குடிக்கிறதுனால உங்களுக்கு கண் பார்வை வந்து நல்லா தெரியும். உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிளாக்காக நல்ல டென்சிட்டியும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இளநீரை வந்திருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட இளநீரை வந்து கண்ட்ரோலாக இருக்கும். மேற்கொண்டு அது இளநீரை வராத அளவுக்கு இது வந்து ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஜூஸுங்க இது. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக கீதா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.